ஹாய், உங்களுக்கு வந்து சோடாவில் பாதிக்கு பாதி சர்க்கரை, அது கூட கொஞ்சம் பொட்டாசியம் சைட்ரேட்டு, சோடியம் பென்சோரேட்டு, எல்லோ சிக்ஸு, லைட்டாக அது கூட கஃபைன், இதெல்லாம் கலந்து குடிக்கிற பழக்கம் இருக்கா? அதுதாங்க கூல்ட்ரிங்க்ஸு. கூல்ட்ரிங்க்ஸுக்கு அதோடய இன்க்ரீடியன்ஸு. வெல்கம் பேக். இந்த வீடியோ வந்து கூல்ட்ரிங்க்ஸை பற்றினது தான். உடனே நீங்கள் நினைக்கலாம் அவனா வந்துருவானுங்க, இது நல்லது அது நல்லதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு. நான் வந்து உங்களுக்கு இப்போ வந்து இது நல்லது இது நல்லது இல்லைன்னா சொல்ல போகிறதில்லை. கூல்ட்ரிங்க்ஸில் பேசிக்காக என்னென்ன இருக்குது அதை மட்டும் தான் சொல்ல போகிறேன். டெசிஷன் வந்து நீங்கள் தான் எடுக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு கூல்ட்ரிங்க்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா, இந்தியாவில் வந்து அது 10,000 crore ஒர்த்து உள்ள ஒரு மார்க்கெட்டு. ஆனால் ரெண்டு பிளேயர்ஸ் தான் மேஜரான பிளேயர்ஸ். அவங்க தான் ஒரு டோட்டல் மார்க்கெட் ஷேரில் 80% அவங்க தான் ஹோல்ட் பண்ணுறாங்க. அது யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைனாலுமே நீங்கள் நார்மலாக கூகுளில் சர்ச் பண்ணாலுமே கூட அது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போது அவங்க அந்த ரெண்டு மேஜர் பிளேயர்ஸுமே பண்ணுற ப்ராடக்ட்ஸ்னு பார்த்தோன்னா, மேஜராக 3 divisions நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து லெமன் ஃப்ளேவர்டு, ரெண்டாவது பார்த்தோன்னா ஆரஞ்ச் ஃப்ளேவர்டு, தேர்டு வந்து கோக். இந்தமாதிரி மேஜராக அது மூணாவது பிரிக்கலாம் அவங்க பண்ணுற ப்ராடக்ட்ஸ். ரெண்டு கம்பெனிஸுமே இந்த ப்ராடக்ட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் சின்ன சின்ன பிராண்ட்ஸும் பண்ணுறாங்க. நம்ம வந்து மேஜராக இவங்களை பற்றியே பேசலாம். இந்த மூணு ப்ராடக்ட்ஸ்லையுமே இன்க்ரீடியன்ஸ்னு பார்க்க போனோம்னா, காமனாக உள்ளது நிறையா இருக்குது. ஃப்ளேவர்ஸ் மட்டும்தான் வேரியாகும். ஃப்ளேவர்ஸ் தவிர்த்து மீது எல்லாமே காமனாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தோன்னா கார்போனேட்டட் வாட்டர். இதுதான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த கோல்ட்ரிங்க்ஸில் இருக்கிறது, கார்போனேட்டட் வாட்டர் தான். அது பெருசாக எதுவும் கிடையாது. வாட்டரில் கார்பன் டை ஆக்சைடை இன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. அது நம்ம நார்மலாக குடிக்கிற சோடா மாதிரி தான். அது வந்து நம்ம மாடரேட்டான அமௌண்ட்டில் எடுத்துக்கும் போது நமக்கு அதனால பெருசாக எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸுமே இருக்காது. அடுத்து காமனாக யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தோன்னா அசிடிட்டி ரெகுலேட்டர்ஸ். இதில் வந்து 338, 330, 331 மூணு கிளாசிஃபிகேஷனுக்கு, மூணு டைப் ஆஃப் அசிடிட்டி ரெகுலேட்டர்ஸ் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. அது என்னென்னு பார்த்தோன்னா பொட்டாசியம் சைட்ரேட்டு, சோடியம் சைட்ரேட்டு, அப்புறம் சிட்ரிக் ஆசிட். இதெல்லாமே கிட்டத்தட்ட நேச்சுரல் ஐடென்டிக்கல் தான் இந்த அசிடிட்டி ரெகுலேட்டர்ஸு. இதுவுமே கூட நம்ம வந்து மாடரேட்டான அமௌண்ட்டில் யூஸ் பண்ணும்போது பெரிய சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்காது. அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது தான் வந்து கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ட்ராக்டில், அதாவது டைஜஷன் சம்பந்தமான பிரச்சனை ஏதாவது வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து காமனாக யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட் பார்த்தோன்னாக்கா ப்ரிசர்வேட்டிவ்ஸ். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தான் கொஞ்சம் டேஞ்சரான விஷயம். மேஜராக எல்லாருமே யூஸ் பண்ணுற ப்ரிசர்வேட்டிவ்னு பார்த்தோன்னா 211 ஒரு கோடு இருக்கும். அது பேர் வந்து சோடியம் பென்சோவேட். அது வந்து ரொம்ப டேஞ்சரஸ். இதோட சைட் எஃபெக்ட்ஸ்னு பார்த்தோன்னா அல்டிமேட்டாக கேன்சர் கூட காசு பண்ணக்கூடியது. இது காசு நிகழ்கின்ற ஒரு பேச்சும் இருக்குது. ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லை, ஆனால் ஒரு சில ரிசர்ச்சர்ஸ் சொல்லியிருக்கு இது கார்சினோஜெனிக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி. ப்ளஸ் வந்து கேன்சர் தவிர்த்து பார்த்தோன்னா இது நியூரலாஜிக்கலான ப்ராப்ளம்ஸும் க்ரியேட் பண்ணும். லைக் நம்ம பிரெயினோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு ஒரு மேஜரான எஃபெக்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணக்கூடியது. அது இல்லாமல் ஏற்கனவே அலர்ஜி ஏதோ உள்ளவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த அலர்ஜி ரியாக்ஷன்ஸை அதிகப்படுத்தக்கூடியது. இது மாதிரியான சைட் எஃபெக்ட்ஸ் வந்து இந்த ப்ரிசர்வேட்டிவ்ல இருக்கு, 211 அந்த சோடியம் பென்சோவேட்டில். இப்போ வந்து நம்ம மூணு இன்க்ரீடியன்ஸ் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து கார்போனேட்டட் வாட்டர், ரெண்டாவது வந்து அசிடிட்டி ரெகுலேட்டர்ஸ், தேர்டு வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ். இதெல்லாமே மோஸ்ட்லி எல்லா கூல்ட்ரி எல்லா டைப் ஆஃப் கூல்ட்ரிங்ஸுமே காமனாக தான் இருக்கும். டிஃபர் ஆகிறது இதுன்னு பார்த்தோன்னா ஃப்ளேவர்ஸு. ஃப்ளேவர்ஸ்னு வரும்போது இதில் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டுன்னு சொன்னோன்னாக்கா லெமன் ஃப்ளேவர்டு தான். அதில் வந்து மோஸ்ட்லி வந்து நேச்சுரலான ஒரு ஃப்ளேவரிங் சப்ஸ்டன்சஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது தவிர்த்து இருக்கிற ரெண்டுமே பார்த்தோன்னா ஆரஞ்சில் எல்லோ சிக்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு ஃப்ளேவரிங், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரிங் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் ப்ளஸ் கோக் ரிலேட்டட், அதாவது பிளாக் அந்த ப்ரௌனிஷ் கலராக வர கூல்ட்ரிங்க்ஸில் உள்ள கலரிங் சப்ஸ்டன்ஸ் பார்த்தோன்னா கேரமல்னு சொல்லுவாங்க. அது வந்து சுகரை வந்து ஹை டெம்பரேச்சர்ஸில் பாயில் பண்ணும்போது கொதிக்க வைக்கும் போது கிடைக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸு. அதுவும் இதுவும் வந்து ரொம்ப டேஞ்சரஸ். இது ரெண்டு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரிங் சப்ஸ்டன்ஸுமே ரொம்ப டேஞ்சரஸ் தான். இது ரெண்டுமே கார்சினோஜெனிக். ப்ளஸ் வந்து குழந்தைங்களில் ஹைப்பர் ஆக்டிவிட்டி உண்டு பண்ணக்கூடிய ப்ளஸ் இந்த முன்னாடி சொன்ன மாதிரியே அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் யாருக்காவது ஏதாவது இருக்குன்னா அது சிவியர் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் யாருக்காவது ஏதாவது இருக்குன்னா அதையும் சிவியர் பண்ணக்கூடியது. இது மூணு சைட் எஃபெக்ட்ஸுமே இந்த கலர்ஸில் இருக்குது, கலரிங் ஏஜென்ட்ஸில். இப்போது நம்ம இதை இப்போ இது வரைக்கும் பார்த்த எல்லாத்தையுமே கன்சல்டேட் பண்ணணும்னு பார்த்தோன்னா இன்க்ரீடியன்ஸ்னு பார்க்க போனால் கார்போனேட்டட் வாட்டர், அசிடிட்டி ரெகுலேட்டர், இது ரெண்டுத்துலையுமே பெரிய பிரச்சனை எதுவுமே கிடையாது. அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் பார்த்தோன்னா அதில் வந்து டேஞ்சர் இருக்குது கொஞ்சம். ஆனால் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து கூல்ட்ரிங்க்ஸில் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற எல்லா பேக்கேஜ் ஃபுட்ஸ்லையுமே இருக்கும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க.
அதனால அப்படி அப்படி பார்த்து இதை கூட நம்ம நெக்லெக்ட் பண்ணாலுமே. அடுத்து இருக்கிறது ஃப்ளேவர்ஸ். ஃப்ளேவர்ஸில் ஆரஞ்ச் அண்டு கோக் இது ரெண்டுத்துலேயுமே சைட் எஃபெக்ட்ஸ் நிறையா இருக்கு. சரி, இது ரெண்டு தானே வேணாம், நான் வந்து லெமன் ஃப்ளேவர்டு கூல்ட்ரிங்க்ஸை குடிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் போகிறீங்கன்னா, இதுக்கப்புறம் தான் ஒரு மெயினான ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்கா, அவன் யாருன்னா சுகர். இது வந்து மூணு கூல்ட்ரிங்க்ஸ்லையுமே காமனாக உள்ள ஒரு இன்க்ரீடியன்ட் சுகர். அது எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 45%, நியர்லி 45% ஆஃப் த கூல்ட்ரிங்க் வந்து சுகரால் தான் இருக்கு. சுகரை பற்றி உங்களுக்கு வந்து நான் புதுசாக சொல்ல வேண்டியது எதுவுமே இல்லை. சுகரு பற்றி ஏற்கனவே நிறைய கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள் நிறைய இருக்கு. அது டயபெட்டிஸு, ஹைப்பர் டென்ஷன் அதோட காசு, அப்புறம் ஹார்ட் ரிலேட்டட் டிசீசஸ் எல்லாத்துக்குமே வழிவகுக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்க. இதை வந்து நம்ம குடிக்கலாமா வேணாமான்றது, எவ்வளோ ஃப்ரீவெண்டாக குடிக்கிறோன்றது எல்லாமே நீங்களே தான் முடிவு பண்ணிக்கணும். அண்ட் ஃபைனலாக இது எல்லாமே எனக்கும் கே நீ சொல்றதுக்கு முன்னாடி எனக்கும் தெரியும், ஆனாலும் நான் குடிக்கிறேன் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சில பேர் இருக்கலாம். சில கேட்டகரியில் சில பேர் அவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து உங்ககிட்ட இல்லை, அதுக்குமே அவங்க ஒரு மெயினான இன்க்ரீடியன்ட் வச்சுருக்காங்க டஃபைன். டஃபைன் வந்து அவங்க ஒரு ட்ரே சமம் தான் யூஸ் பண்ணுறாங்க, இருந்தாலுமே அது வந்து அவங்க எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் டஃபைனுக்கு வந்து அடிக்ஷனை உருவாக்குற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதனால நீங்கள் வந்து கண்டினியூஸாக குடிக்கிறீங்கன்னா அதுவுமே ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம். நீங்கள் வந்து அதை விட்டு வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணுறது ஒரு நல்லது. அண்ட் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவீங்க, அண்ட் என்னோடவே ப்ரெசன்டேஷன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண போறீங்க. அது ரெண்டுத்தையுமே தாண்டி உங்களோட இந்த வீடியோ பற்றின வியூஸ் அண்ட் சஜஷன்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த எண்டு வரைக்குமே பார்த்துருந்தீங்கன்னா ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.